அதெல்லாம் தருக்குறி இல்லை, அதெல்லாம் காமக்குறி, காம களியாட்டம். ஒருத்தர் புடவை கட்டி போறாங்க, ஏன் இடுப்பை யாருமேக்கு இல்லவே இல்லையா? புடவை தான் கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸா? புடவையில தான் அது ரொம்ப, அந்த காலத்தில் வந்து அதுதான் ரொம்ப செக்ஸுவலா. ஒரு பெண்ணுக்கு வந்து புடவை கட்டிக்கிட்டு போனா ஒருத்தன் கையை பிடிச்சிட்டு தான் ஓடவே முடியாது. இப்படி இந்த டிஎன்ஏல இருக்கிறதுனால ஒரு பெண்ணு அரசியலுக்கு வெளியில வந்தாலே சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா, இவங்க நடத்த கெட்ட பெண்ணுப்பா அப்படிங்கிற ஒரு பார்வை. சினிமாவில் நடிக்க வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு வேற பேரு, அதாவது அது ஒரு தொழில். இந்த நம்ம நம்மளை போன்ற மீடியாக்களும் பத்திரிகை துறைகளிலும் கிசு கிசுன்னு எழுதுறேன் சொல்லிட்டு ஏதோ ஒன்று பரவசமாக இருக்கட்டுமே, அந்த காலகட்டங்களில் என்டர்டெயின்மெண்ட் இல்லாத காலகட்டங்களில் பேசப்பட்டது, இந்த நடிகை வந்து அவர் வச்சிட்டு இருக்காரு, இந்த நடிகை இவர் வச்சிட்டு இருக்கிறாரு. இன்னமும் சில தற்கூறிங்கெல்லாம், நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போயிட்ட அதனாலதான் உன் அவன் அப்படி பார்த்தான் அப்படின்னு பொண்ணுங்களே குத்தம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் நீங்க என்ன சொல்லுங்க? அதெல்லாம் தற்கூறி இல்லை, அதெல்லாம் காமக்குறி, காம களியாட்டம். ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை விரும்பினா அதுக்கு பேரு காதல். ஒரு ஆண் மகன் ஒருத்தனை ஆசைப்பட்டுட்டான் அப்படின்னா அதை ரசிப்பான். ஒரு ஆண் மகன் வந்து ரசிக்கிறது எல்லாருக்குமே உண்டு. இப்ப நாம பெண்களே சொல்லுவோம், அந்த அந்த ஒரு ஆக்டரை பார்த்து நம்ம சொல்லுவோம், பெண்ணுக்கு கட்டுப்பாடு இருக்கிறதுனால நம்ம சொல்ல மாட்டோம், உள்ளுக்குள்ள நினைச்சுப்போம், ரொம்ப அழகா இருக்கான்னு நினைச்சுப்போம். அதை தாண்டி கட்டுக்கோப்பையாக வளர்க்கப்பட்ட ஆண் மகன்கள் அது கட்டை மீறுவதில்லை. அதாவது எங்க இருந்து வருது, அப்ப நாங்க திருந்த மாட்டோம். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தது உலகம், அது உடம்புங்க. உங்களுக்கு இருக்க உடம்பு தான் பெண்ணுக்கு இருக்கு, அதாவது வந்து உங்களுக்கு இருக்க கால் தான் பெண்ணுக்கு இருக்கு. ட்ரெஸ்ஸு வந்து ட்ரெஸ் கோடு நம்ம யாருக்குமே யாரு கண்டிஷன் போட முடியாது. இப்போ சித்ரா நான் இருக்கேன், நீ சாரி கட்டி தான் அந்த ஸ்டூடியோக்கு வரணும், நீங்கள் ஒரு அமைப்பு தலைவி அப்படின்னு நீங்கள் எனக்கு ஆர்டர் போடலை. எனக்கு என்ன ட்ரெஸ் வந்து கம்ஃபர்டபுள், எனக்கு என்ன ஒத்து வருதோ அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி தான் வளர்ற விதம், அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், அவங்களுடைய தாட், அவங்களுடைய சிந்தனை, ஒரு பெண்ணுக்கான சிந்தனை, இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் நான் அழகாக இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் ஒரு ஆண்மகன் அப்படி நினைக்கணும், ஒருத்தர் புடவை கட்டி போகிறாங்க, ஏன் இடுப்பை யாருமேக்கு இல்லவே இல்லையா? புடவை தான் கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸா? புடவையில தான் அது ரொம்ப, அந்த காலத்தில் வந்து அதுதான் ரொம்ப செக்ஸுவலாக. ஒரு பெண்ணுக்கு வந்து புடவை கட்டிக்கிட்டு போனால் ஒருத்தன் கையை பிடிச்சிட்டு தான் ஓடவே முடியாது. இதே சுடிதார் போட்டாலோ ஒரு ஷார்ட்ஸ் போட்டாலோ ஒரு திரிப்போத்தி ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாலோ ஓடிடலாம், காப்பாற்றிக்கலாம், பாதுகாப்பு இருக்குது. அதனால் ட்ரெஸ்ஸுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. பார்க்குற பார்வை, ஒரு ஆணுடைய பார்வை வந்து மாறணும். ஆண் வந்து ஒரு பெண்ணை தப்பாக பார்க்குறான்னு அர்த்தம், அதுதான் பிரச்சனை. அப்போ நீ அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீ உடம்பெல்லாம் தெரியறத மாதிரி போனால் நீ கற்பற்றவள், நீ எதுக்கும் ரெடி அப்படின்னு ஆண்மகன் நினைக்கிறான். உண்மையா பொய்யா? அதான் நினைக்கிறான். அப்போ யாருடைய சிந்தனை மாறணும்? எங்களுடைய நாட்டினுடைய இருக்கக்கூடிய ஆண்மகன்களுடைய சிந்தனை மாறணும். அது மாறலை, மாறாத பட்சத்தில் இந்த குற்றம் நடக்குது. அப்போ ஆண்மகனுடைய பார்வை பெண்ணை வந்து செக்ஸுவலாக தான் பார்க்குறான். நீ மூடிக்கிட்டு வந்தா நல்லவோ, நீ கொஞ்சம் அங்கேயும் தெரியறத மாதிரி ட்ரெஸ் பண்ணா நீ கெட்டவோ அப்படிங்கிற முடிவுக்கு ஒரு ஆண்மகன் வந்துடுறான். அந்த ஆண்மகன் தானே மாறணும். பெண்ணு நான் என்ன மாத்திக்கிட்டு இருப்பேன், நான் போத்திக்கிட்டு தான் போவேன், நான் இதான் இல்லை நீ முடியாதுங்கிறாளே, நாங்க மாறமா, நாங்க மாத்திக்கிட்டவங்க, நாங்க விடுதலை கேட்கிறோங்கன்ட்டு இப்ப என்னை போன்ற பெண்கள்லாம் போராடிட்டு தான் இருக்கிறோம். என்ன கூட தான் நல்ல ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வரோன்னு ஆசை. வயசு பொண்ணை வச்சுட்டு இருக்கீங்க, என்ன ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போறீங்க, கிண்டல் பண்றாங்க. அப்ப இந்த சமுதாயத்துக்காக நான் பயப்படுறேன். இப்ப இருக்க பெண்கள்லாம் பயப்படுறது இல்லை, என்னுடைய உரிமை, என்னுடைய உரிமை நான் நிலைநாட்டுறேன், எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. அப்ப மாற வேண்டியது நம்ம சமுதாயமும் ஆண்மகன்கள் தான். இடம் பொருள் ஏவல் இருக்கு, அதை பார்த்து தான் பெண்கள் ட்ரெஸ் பண்ணுறாங்க. மாலுக்கு போனால் மாடர்ன் ட்ரெஸ் போடுறது உண்டு தான், இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனால் பட்டு புடவை கட்டுறது உண்டு தான், கோவிலுக்கு போனால் பெண்கள் வந்து இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு தான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. அதுக்காக பெண்களை முழுக்க முழுக்க நம்ம குறை சொல்லவே முடியாது. நீங்கள் எப்படி, நீ எப்பேற்பட்ட ஒரு பெண்ணை பார்த்தா, நீ கருப்பு கரசனாக இருந்தா நான் ஒரு பெண்ணை வந்து ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், ஒரு பெண்ணை வந்து அப்யூஸ் பண்ண மாட்டேன். நீ நினைச்சினா, ஒரு ஆண்மகன் நினைச்சா அந்த பெண்ணை வந்து நீ காம பார்வையே பார்க்க மாட்டேன். அப்போ உங்களை நீங்க மாத்திக்கிறதுக்கு ரெடி கிடையாது. பெண் இப்படி இருக்கணும், பெண் அப்படி இருக்கணும், நீ இப்படி இரு, நீ அப்படி இரு, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணு, இந்த மாதிரி செட்டு ட்ரெஸ் பண்ணா அதைத்தான் ஆணாதிக்க உலகம் நாங்கள் சொல்றோம். நீ ஆண்கள் வந்து இப்படி தாண்டா இருக்கணும்னு என் சொல்றதுக்கு யாரு? நீ எப்படி இருக்க போற? நீ திருந்து, நீ மாறு, நீ ஏன் வர மாட்டேங்கிற? அப்படிதான் என்னுடைய கேள்வி. நீங்க மாறாத வரைக்கும் இந்த பெண்களை கற்பழிக்கிறது, கொலை பண்ணி போடுறது, கடத்திக்கிட்டு போறது, இது எதுவுமே மாறாதுங்க. சட்டம், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு லேடி வர்றா, நம்ம நாட்டை நம்பி தானே வந்தா, ஏழு பேர் சேர்ந்து கற்பழிச்சு போட்டுட்டீங்க, உங்கள் நாட்டை பெருமையாக பேசிப்பாங்களா? அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்?
நீ இந்தியா உன்னுடைய நாட்டுக்கே நீ நல்ல பேர் வாங்கி தரத்துக்கு நீ ரெடி இல்லை. 5 நிமிஷம் அல்ப சொகத்துக்காக அந்த காம கலியாட்டம் உன்ட்டு 5 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்காக நம்ம நாட்டோடைய பேரை கெடுத்துடுற, உன்னுடைய பெத்தக பேரை கெடுத்துடுற, சொந்த மந்தம்லாம் உங்க அப்பா அம்மாவை காரி காரி துப்பணும், எல்லாத்தையும் கெடுத்துடுறீங்க. வெளிநாட்டில் போயிட்டு அவ மைக் வச்சுக்கிட்டு பேட்டி இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இருக்கு, இந்த உலகமே பார்க்குது, இந்தியாவுக்கு போனால் கற்பழிச்சு போட்டுருவாங்களா, போகாதீங்கன்னு அந்தமாதிரி பேட்டி கொடுக்குது. அப்போ யாரு நீங்க மாறுங்கப்பா, நீங்க மாறினீங்கன்னா அந்த இந்தியா ஜொலிக்கும், இந்தியா ஜொலிக்கும். ஒரு குழந்தைய தாத்தா வந்து அவனால முடியல, ஒரு பெண்ணை போயிட்டு கையை பிடிச்சிருக்க முடியுமா, அடிச்சு போட்டுருவா. வாய் பேச தெரியாத குழந்தைக்கு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய தூக்கி நீங்க இந்த மாதிரி போட்டிருக்கீங்க. அப்புறம் என்ன இந்தியா நான் என்ன, அதுதான் இந்தியா வந்து ஆணாதிக்கம் அதிக நிறைந்த. நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிங்க பாத்தீங்களா, ஆணாதிக்கம் அந்த உலகத்திலே யாருக்கு தெரியுமா அதிகமா இருக்காது இந்தியாவில் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அப்ப ஆண்கள் வந்து மாறணும், என்னுடைய சகோதரி, என்னுடைய பக்கத்து, என்னுடைய கூட பிரிச்சுவா, என்னுடைய தோழியவா, என்னுடைய அக்கா, கூட பிறந்தாதான் அக்கா இல்லைங்க, கூட பிறக்காட்டியும் அக்காவை ஏற்றுக்கலாம், காதலியை காதலியை ஏற்றுக்கங்க, மனைவியை மனைவியை ஏற்றுக்கங்க, தோழியை தோழியை ஏற்றுக்கங்க. அந்த பக்குவத்தை நம்ம ஆண்கள் கொண்டு, நான் வந்து எல்லாரையும் நான் சொல்ல வரல, நல்ல ஆண்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ நம்மெல்லாம் வந்து இந்த கேமரா வந்த தனி ரூமில் போனால் 3 கேமராமேன் இருப்பான், நான் மட்டும் பேட்டி கொடுத்துருக்கேன். நிறைய இடத்துக்கு போகிறோம், நிறைய இப்போ கோவாலெலாம் போயிட்டு வந்தோம், ஆண்களோடு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். நம்மளுடைய மீடியாவில் இருக்க பிள்ளைகள்லாம் வெளிநாட்டுக்கு போ வெளியூருக்கு போகுதுக கேமரா கூட, ஆங்கர் தனியாக தான் போகுதுக, எல்லா பிள்ளைகளும் சேஃப்டியாக தான் இருக்குது. நல்ல ஆண்மகன்கள் இருக்கிறதுனால தான் எங்களை மாதிரி பெண்கள்லாம் வந்து இன்றைக்கி ஒரு ஆங்கராகவோ இந்த மாதிரி ஒரு பேட்டியிலேயோ உட்காந்து பேச முடியுது. அந்த மாதிரி நீங்கள் மாறுங்கன்னு தான் சொல்கிறோம். உங்களுடைய வக்கர புத்தியாலையும் கேவலமான புத்தியாலையும் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பேரும், இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த பெண்களுக்கும் நம் நாட்டுக்கும் எதுக்கு அவமானம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆண்கள் மாறக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க, நீங்கள் மாறி தாங்க ஆகணும், உங்களை மாற்றிக்கங்க. பெண்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்து மாறிடுவாங்க, ஆணும் பெண்ணும் சேர்ந்தது உலகங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. சமீபத்துல நடந்த அந்த பாண்டிச்சேரி இஷ்யூவை தொடர்ந்து ஒரு நியூஸ் பார்த்தாலே சின்ன பொண்ணு கற்பழிச்சு போட்டுறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்காங்கல்ல மேம், தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயமே வந்துட்டு இருக்குல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அவேர்னஸ் இல்லை. ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்ப பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீச்சர் ஒரு ஒரு பக்கத்து சின்ன ஒரு ஊர் தான், அது பக்கத்தில் நம்ம தாத்தா மாதிரி நம்ம எல்லாம் நம்பி அந்த குழந்தைய விடுறாங்க. அந்த தாத்தா வந்துட்டு தனியாக இருக்கிறாரு, கண்டிப்பாக அவருக்கு போதை இருக்கும். அதே மாதிரி அந்த தாத்தா வீட்டுக்கு அந்த குழந்தை போகுது, அதை பக்கத்து வீட்டு வீட்டோட பசங்கள்லாம் பார்க்குறாங்க. அவனுக்கு தெரியணும், அவன் கிளவன், அவன் வந்து கிளட்டு பையன், அவன் சாக போகிறவன், அவன் தப்பு பண்ணுனா தட்டி கேட்குற இடத்துல அந்த வயசு பசங்க இருக்கிறாங்க இல்லையா. இந்த நாட்டோடைய எதிர்கால தூண்கள் இளைஞர்களும் இளைஞிகளும். ஆனால் இந்த தூண்கள்லாம் என்ன பண்ணுது, போயிட்டு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டு ஃபோனை பிடிச்சிக்கிட்டு அதுவே உலகமாக இருக்கிற காலகட்டங்களில் அந்த 90 கிட்ஸு இந்த 2000 கிட்ஸ் எல்லாம் ஃபோனுக்குள்ளேயே மூழ்கி போய் கிடக்குது. அப்படிப்பட்ட ஒரு பையன்தான் போயிட்டு தாத்தா மட்டும் இந்த பொண்ணை வந்து அப்யூஸ் பண்ணுறாரே நாமளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை ஃபேஷனாக தான் பார்த்துருக்கான். அங்கே இருக்கிற சீரியஸ்னஸ் தெரியல, சட்டம் எவ்வளவு இருக்குது, அந்த குழந்தை ஒரு உயிராச்சே அப்படின்னு அவன் நினைக்கல. இது ஏன் வரலை, எதனால் வரலை? அனைத்து பேரும் போனுக்குள்ளேயும் அப்புறமா வந்து இந்த போதைக்குள்ளேயும் மூலிகை போயிட்டாங்க. அவங்க மூலிகையும் வேலை செய்யலன்னு நான் சொல்லுவேன். இப்போ அது நடந்த விஷயங்கள் தான் நடந்துட்டு கண்டினியூவாக நடந்துட்டு இருக்கு. அவங்க ஃபேஷனாக எடுத்துக்கிறாங்க அதை வந்து, அவங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியல. இப்போ இருக்கிற ஆட்களுக்கு எல்லாருக்குமே எதுவுமே தெரியல, அதான் உண்மை. அவங்களுக்கு ஃபோனில் என்ன வருது, ஏ நம்மளும் பண்ணால் ஃபேமஸ் ஆயிடலாம்ப்பா, ஓ அப்போ குழந்தைய வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணலாமா, தப்பு இல்லையா, அவன் வந்து அதை பாதுகாப்பான்னு நினைக்கல, அப்படி நினைக்கிறான். இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகி போயிடுச்சு. அப்போ இது எவ்வளோ சீரியஸாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் திருப்பி திருப்பி போதே போதேன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ குழந்தைகளை யார் வீட்டுக்கு நம்பி அனுப்புறது, பெண் பிள்ளையே நம்பி அனுப்பாதீங்க, ஆம்பளை பிள்ளையும் நம்பி அனுப்பாதீங்க. பக்கத்து வீடு, எடுத்த வீடு, எந்த வீடாக இருந்தாலும், எப்படி உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக இருந்தாலும், அந்த குழந்தை பின்னாடியே போயிட்டு பத்திரமா வந்துருச்சா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே கவனிங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். கிராமப்புறங்களில் தான் நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க, ரோட்டில் வயக்காட்டுக்கு போயிடுறீங்க, ஆடு மாடு மேய்க்க போயிடுறீங்க, பக்கத்து வீட்டு எடுத்த வீட்டில் பங்காளி வீட்டில் குழந்தை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, உங்கள் குழந்தைய யாரோ நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த குழந்தைய குட்டச்சுக்கு பதிலாக பேட்டச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். நடந்துகிட்டு தாங்க இருக்குது. யாருக்குமே எந்த சேஃப்டி கிடையாது, பாட்டிக்கு சேஃப்டி கிடையாது, யாருக்கும் சேஃப்டி கிடையாது. யாரையும் யாரையும் நம்பாதீங்க இந்த காலகட்டத்தில், பெண் பிள்ளைகளையோ யாரையோ எங்கேயும் தனியாக அனுப்பாதீங்க, அதுதான் சூழ்நிலை, உண்மைதானங்க, சொல்லிதான் ஆகணும். நார்மலாக இருக்க பொண்ணுங்களுக்கே சேஃப்டி இல்லை, இந்த சினிமா அரசியல் துறையில் இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் சேஃப்டி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது வந்து ஒரு பெண்ணு வந்து வெளியில் வரக்கூடாது,
இப்போ சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பெண் சமுதாயத்தில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நாட்டில் சட்டத்திட்டம் அவங்களே உருவாக்கியிருக்கிறாங்க. எந்த அம்பேத்கர் சட்டத்தில் எழுதலை ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும், எந்த கருணாநிதியோ பெரியாரோ அண்ணாவோ யாருமே வந்து பெண் இப்படி தான் இங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சட்டம்லாம் எழுதி வச்சுட்டு போகலை. இவங்க எல்லாருமே பெண் விடுதலை பேசியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து நாச்சியார் அம்மையார் இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பெண் தெய்வங்கள் எல்லாருமே பார்வதியிலிருந்து எல்லாருமே பெண்ணுக்காக போராடக்கூடிய இடத்துல தான் இருந்தாங்க. தானே உண்மை. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆளுங்க நினச்சிக்க பெண் வந்து ஒரு போதை, பெண்ணு வந்து செக்ஸுக்கானவள், பெண்ணு வந்து ஒரு காமப்பொருள் அப்படிங்கிற பார்வை நம்ம நாட்டில் இன்னும் மாறலை. அதனால தான் இவ்வளோ நடக்குது. அது ஏன் வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது? சமுதாயத்துடைய வளர்ச்சி வளர வளர ஒரு பெண்ணுடைய அந்த காம பார்வை, அதுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கல. இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து கையெடுத்து கும்பிடலாம், போதை மட்டும் இல்லைன்னா. இப்போ நான் ஒரு இப்போ 25 வயசு பையன் கூட, அதாவது 2000 கிட்ஸ் கிட்ட கூட ஒரு 50 பேரோட ஒரு நைட் அந்த தனியாக தூங்கிடலாம். ஏன்னா அவங்கக்கிட்ட ஆன்டி டெஸ்ட்லாம் கிடையாது. அவங்க அம்மாவாக தான் பார்க்குறாங்க, அவங்கக்கிட்ட இந்த காம வெறி கிடையாது. சகோதரியாக தான் பார்க்குறாங்க, நம்ம ஆன்டி நம்ம அக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இருக்கிறாங்க பாருங்க, 35-40 வயசுக்குள்ள பிரச்சனை அங்கேருந்தான் வருது. ஏன் அப்படின்னா சொல்லி வளர்க்கப்பட்டது, நீ ஆண் பிள்ளை, ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்து அவங்களுடைய அந்த டிஎன்ஏயில், அதாவது அந்த மரபணுக்களில் ஊறி போன ஒன்றா இருக்குது. இது வந்து கவுன்சிலிங் மூலமாகவோ பாடத்திட்டங்கள் மூலமாகவோ தான் எடுக்க முடியும். ஆண்டாண்டு காலமாக உருவேற்றப்பட்ட, பிளட்டில் உருவேற்றப்பட்ட ஒரு விஷயங்க இது. ஒரு பெண்ணுன்னா கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பார்த்துக்கிறது, வீட்டை தான் பார்த்துக்கணும், அடுப்பாங்கறையை பார்த்துக்கிறது, அதை தாண்டி வெளியில் போயிடக்கூடாது அப்படின்ட்டு. இப்படி இந்த டிஎன்ஏயில் இருக்கிறதுனால ஒரு பெண்ணு அரசியலுக்கு வெளியில் வந்தாலே சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா, இவங்க நடத்தக்கட்ட பெண்ணுப்பா அப்படிங்கிற ஒரு பார்வை. சினிமாவில் நடிக்க வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு வேற பேர். அதாவது அது ஒரு தொழில், சினிமாவுக்கு வருவது ஒரு தொழில், நடிப்பு என்பது ஒரு தொழில். அது கொஞ்சம் அழகாக இருக்கணும், அழகாக இருந்தால் நடிக்க போவாங்க, அவ்வளோதான். இப்போ நான் இப்போ நீங்கள் அழகாக இருக்கீங்க, ஆங்கராக வந்திருக்கீங்க, பசங்கமாக இருக்கிற யாரையும் உட்கார வைக்க மாட்டாங்க, உண்மை தானே? அதே மாதிரி தான் நடிப்பு என்பது தொழில். இந்த நம்ம நம்மளை போன்ற மீடியாக்களும் பத்திரிகை துறைகளிலும் கிசு கிசுன்னு எழுதுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பரவசமாக இருக்கட்டுமே, அந்த காலகட்டங்களில் என்டர்டெயின்மெண்ட் இல்லாத காலகட்டங்களில் பேசப்பட்டது, இந்த நடிகை வந்து அவர் வச்சிட்ருக்காரு, இந்த நடிகை இவர் வச்சிட்ருக்கிறாரு, ப்ரொடியூசரு, அப்புறமா வந்துட்டு அதுக்கு சொல்லுவோமே ஒரு பேர், நான் ஒரு நல்ல ஒரு பேர் மறந்துட்டேன் நான் சினிமாவில், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க எல்லாரும் அப்படின்னு நம்ம ஆளுகளே ஒரு கிளுகிழுப்பாக ஒரு வதந்தியை கிளப்பி காமெடியை தாங்க சொல்லணும். எல்லா சினிமாக்கார பெண்களோடய எனக்கு பழக்கம் இருக்குது, எல்லா ப்ரொடியூசர் கூட எனக்கு பழக்கம் இருக்குது, சாலிகிராமத்துலேயும் கோடம்பாக்கத்துலேயும் எல்லாருக்கூடையும் நான் பழகி வர்றேன், எனக்கு அவங்கெல்லாம் சொல்கிறது காமெடியாக இருக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, தப்பு பண்ணுறது சினிமாவில் இருக்கிற பெண்கள் மட்டும் கிடையாது, ஹவுஸ் ஒய்ஃபில் இருந்து எல்லாருமே தப்பு பண்ணணும்னு நினச்சி பண்ணிடுவாங்க, அதான் உண்மை. சினிமாவில் போயிட்டு யாருமே போயிட்டு அவளை தூக்கி கற்பழிக்கிறதெல்லாம் கிடையாது, அவங்க தப்பு பண்ணணும்னு நினச்சா தப்பு பண்ணுவாங்க, அவ்வளோதான். சினிமாவில் இருக்க பெண்கள் மட்டும் கிடையாது, எல்லா துறையிலையும் பாலியல் சீண்டல்கள் நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, அப்போ தான் உனக்கு போஸ்டிங் கொடுப்பேன்ட்டு அந்த பெண்ணுடைய இயலாமையை அவளுடைய உடல் ரீதியாக அந்த அவளை மாற்றக்கூடிய தான் நம்ம நாட்டை நடந்துட்டுருக்கு. இதுதான் உண்மை. சினிமா துறையில் மட்டும் கிடையாது, சினிமாவில் வந்து வர்றா இந்த உலகத்துக்கே என்னுடைய திறமையை நான் காட்டுறேன் வெளிச்சம் போட்டு, ஒரு நடிகை போயிட்டு ஒரு கிராமத்துக்குள்ள போனா என்னமா தரத்துறீங்க? இப்போ ஜெனிபர் மாதிரி ஒரு ஆங்கரோ, என்ன மாதிரி ஒரு சமூக சேவிக்கு டிவியில பேட்டி தர்றவுள்ள வந்தா கிராமத்துக்குள்ள போனா யாராவது பாக்குறீங்களா? சீண்டி பாக்குறதுக்கு ஆளு கிடையாது. இந்த நாட்டுடைய தூண்கள் நாங்கள்லாம் எங்களை யாராவது பாக்குறது கிடையாதுங்க. அதே மாதிரி ஒரு நடிகை சீரியல்ல ஒரு வாரம் வந்தா போதும், அவங்கள விரட்டிக்கிட்டு போறது, அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறது, அப்ப அவ்வளோ மரியாதை வச்சிருக்கீங்க. ஒரு நடிகை சீரியல் நடிகை வந்திருக்கான, நம்ம அவளை போய் பார்க்கணும், செல்ஃபி எடுக்கணும்ன்ட்டு அப்படிப்பட்ட ஒரு தூக்கி கொண்டாடுற நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? அவங்க ஒரு தொழில அவங்க பண்ணறாங்க. தவறுகள் வந்து சினிமா துறையில மட்டும் நடக்கலைங்க, எல்லா துறையிலையும் நடக்குது. இப்ப ஸ்ரீமதி எப்படி செத்துச்சு? ஸ்ரீமதி யார் என்ன பண்ணனா? அவ நடிகையா சொல்லுங்க. இல்ல, ஸ்ரீமதி யார் அவங்க அபியூஸ் பண்ணிருக்கிறாங்க, அதனால அவ இறந்து போயிட்டா. அது நடிகை சினிமாங்கிறதுனால மீடியாங்கிறதுனால கொஞ்சம் தூக்கி கதை திரைக்கதை வசனம் மாதிரி கொஞ்சம் அதிகமாக காட்டப்படுது, பிரம்மாண்டமாக காட்டப்படுது, அவ்வளோதான். அதனால அந்த பெண்கள் அப்படி பேசப்படுறாங்க இங்கே வந்து. அப்போ உங்களால் சாதிக்க முடியாததை ஒரு பெண் சாதிச்சிட்டா அப்படின்னா பிடிக்காது. படியும் தாண்டுவாள் பத்தினி, படி தாண்ட மாட்டாள் பத்தினிங்கிற கான்செப்டில் தான் இப்படி பேசுகிறாங்க, அது ஒன்று. இப்போ நான் என்ன சொல்கிறேன், படியும் தாண்டுவாள் பத்தினி அப்படிங்கிறத கான்செப்டுக்கு வந்துடணும் மக்கள். அதே மாதிரி அரசியலில் இருக்க பெண்களை
ஐயோ 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 கழுவி கழுவி ஊத்துறானுங்க. அரசியல் இருக்கிற பெண்களா இருக்கட்டும், டிவியில வந்து லிப்டி போட்டுட்டு வர பெண்கள், நாங்க அவெல்லாம் மேக்கப் போட்டு உட்காந்தாதாங்க மீடியாவில் நல்லா தெரியும், கேமராவுக்கு மூஞ்சி காட்ட முடியும், அது வந்து ப்ரொஃபஷனல். அதே மாதிரி அரசியலில் ஒரு பெண்ணு வர்றா, சாதிக்கணும்னு நினைச்சா அவளுக்கு ஏதாவது ஒன்று பிறந்தோம் வளர்ந்தோம் சாதிக்கணும், யார் கூடயும் கெடுக்கல இல்லையா, யார் கூடயும் வளர்க்கல, அவள் திறமையை வளர்த்துக்கிட்டு அரசியலுக்கு வர்றா. அந்த பெண்களை நீங்கள் என்னெல்லாம் பேசுறீங்க, அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தீங்களா, அவங்க வீடு சாப்பாடு போட்டு வளர்த்தீங்களா, இல்லை அவங்க அவங்களுடைய கருப்பை போயிட்டு நீங்கள் பேட்டி எடுத்தீங்களா, இல்லாது உள்ளக்குள்ள கேமரா வச்சு வீடியோ எடுத்தீங்களா, பேச வேண்டாம்னு நான் சொல்கிறேன். படாத பாடுங்க, சினிமாவுடைய பெண்களும் அரசியலில் இருக்க பெண்களும் என்னை போன்ற சமூக சேவையிலும் சமூக வலைதளங்களில் காரி காரி துப்புறங்க வரணும். குடும்பத்தில் எப்படி வந்து குடும்பத்தை கண்காணித்து ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ஒரு பெண்ணு வந்து ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு குடும்பத்தை நிர்வாகிக்கக்கூடிய பக்குவம் இருக்கிற பெண் வந்து ஒரு அரசியலில் வந்தால் அவளுக்கு அதிகப்படியான டேலண்ட் இருக்குன்னு அர்த்தம், அவளுடைய வளர்ப்பு வீதம் வளர்ந்த வீதம். அதனால அரசியலுக்கு வந்ததுனால அவங்க கெட்டவு கிடையாதுங்க, கருப்பில்லாதவு கிடையாது, அவங்க தான் தைரியமா இருப்பாங்க. ஒரு பெண்ணு வந்து வெளியில வந்துட்டாலே அவ எல்லாத்துக்கெல்லாம் ரெடி கிடையாது, அவ எல்லாத்துக்கும் ரெடி எதுக்கு தெரியுமா, அடிக்கிறதுக்கு ரெடி, உதைக்கிறதுக்கு ரெடி. ஏன்னா நான் சாதிக்கிறதுக்கு வந்திருக்கேன்டா, நான் தப்பு பண்றதுக்கு வந்த இல்லைன்னு பக்குவம் அவகிட்ட இருக்குங்க. அதனால நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல் இருக்கிற பெண்கள் தவறாக பேச வேண்டாம், சினிமா பெண்களை தவறாக பேச வேண்டாம். அவர்களுக்கு திறமை இருக்க அவங்க வந்து நடிச்சுட்டு சம்பாரிச்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. சினிமா துறையில் இருக்கிற பெண்களும் பப்ளிக்கில் இருக்கிற பெண்களும் தப்பு பண்ணலைங்க. தப்புங்கிறது வந்து வயக்காட்டில் இருக்கிற பெண்களுக்கு கூட நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குது. தப்பு நடக்கணும்னா நடந்துடும், தடுக்க முடியாது அதை. அது அரசியலில் இருக்கிற பெண்களுக்கோ இல்லை வந்து சினிமா பெண்களுக்கோ கிடையாது. ஆனால் உண்மையிலேயே வந்து சினிமா பெண்களை பாராட்டணும், இவ்வளோ கேவலப்படுத்தி அகமானப்படுத்தி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதையும் தாண்டி நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை தான் போடணும். இனிமேல் பேச வேண்டாம்னு தான் நான் சொல்லுறேன். நம்ம நாட்டு பெண்களை வந்து நடிச்சு உங்களுக்கு என்டர்டெயின் பண்ற பெண்களையும் அரசியலுக்கு வந்து நாங்க நிக்கிறோம்டா, ஆண்களுக்கு நிகரா நாங்களும் இந்த நாட்டை காப்பாத்த நிக்கிறோம் அப்படிங்கிற பெண்களையும் நீங்க தவறாக பேசுவது கையாலாகாதவர்கள் தான் நான் சொல்லுவேன். உங்களால முடியல நீங்க பேசுறீங்க, அதுதான் உண்மை.